யாழ்ப்பாணத்துக்கு 2013க்கு முன்னாடியே வந்துடும், செப்டம்பர் மாதம் வரும் அப்படிங்கிறாங்க. காங்கேசன் துறை வரைக்கும் கண்டிப்பாக, அதாவது 2013க்கு முன்னாடி வந்து காங்கேசன் துறை வரைக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கும். ஓகே, ரெண்டு இடம் பிரச்சனை. இப்போ ஒன்று வந்து நாவட்குழி, நாவட்குழி பிரிட்ஜு வந்து வரணும். நாவட்குழி பிரிட்ஜ் வந்து ரெடிமேட் பிரிட்ஜாக எங்கிருந்தோ வருதான், அந்த பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டாவது ஆனை இரவில் பேரலலாக அந்த ரோட்டுக்கு சைட்லேயே பேரலலாக வந்து இது பண்ணும். ஆனை இரவு போடுறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனை இரவு வந்து எலிஃபென்ட் பாஸில் எப்போ வேணால் போட்டுருவாங்க. அவங்க இந்தியாவில் இருக்கட்டும், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ரயில் ஆகட்டும், ரயிலில் வந்து போனால் ஒரு ரிதமிக் சவுண்ட் வரும், டக் 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 டக்னு சத்தம் வரும், ஏன்னா கேப் இருக்கும். இப்போ வந்து இங்கே ரயிலில் வந்து கேப்பே இருக்காது, இது மாடர்ன் டெக்னாலஜி. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வெல்ட் பண்ணிடுவாங்க, அது வந்து என்ன சீம்லெஸ் இது, கம்ப்ளீட்டாக வந்து கேப்பே இருக்காது. அதனால் அவங்களுக்கு அந்த ட்ரெயினில் முதல்ல வர்ற அந்த மியூசிக்கல் சவுண்டு டக் 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 டக்னு வராது. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு, அந்த ரயிலில் கொண்டு வர்றதுக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரெயின் ட்ராக் வேணும். அப்போ தான் அந்த ரயிலில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.